மனம் வழியா அணுகிறதுனால அவங்கவுங்களுக்கு என்ன உலகம் பத்தி தெரியுமோ அதெல்லாம் ஞானத்தோட சேர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஞானம்னா என்ன அப்படிங்கறத நேருக்கு நேரா சொன்னா மட்டும்தான் எல்லாத்துக்கும் புரியும், அதுதான் சரியான வழி. மிச்சத்தோட இணைக்கும் போது பூரா சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த அதிர்ச்சியில இருந்து விடுபட முடியல ரொம்ப நேரம். ஞானம்னா அப்ப அவ்வளவுதானா, சிம்பிளா பிரம்மாண்டம் தானே நம்ம எதிர்பார்த்தோம், சிம்பிள்னா செட் ஆகுமா இது, அந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இங்க எனக்கு மனத்தடை எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் திரும்பி திரும்பி யோசிக்கிறேன். உதாரணமா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர், சமீபத்துல பொன்னியின் செல்வன்லாம் வந்திருக்கு, ரெண்டு பார்ட் வந்திருக்கு. அந்த மொத்த ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வர்றாரு. அவங்க அப்பாவை மிஞ்சிற புகழ் பெறதுக்காக பல போர்களை மேற்கொள்றாரு. இது அப்பா அம்மா இருக்க ஒரு உளவியல் பிரச்சனை, இது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. அப்பா ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்களேன், பையனால அதை மீற முடியாது. மீற முடியாததே மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா என்ன செஞ்சாலும் சுயமாக ஏதாவது ஒன்னு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, விஐபியினுடைய பசங்க உங்க அப்பாவோட மகன் நீ இப்ப இப்படி கூட செய்ய மாட்டியான்னு சொல்லிடுவாங்க சிம்பிளா இல்லையா. என்ன செஞ்சாலும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த உளவியலை நீங்க ராஜராஜ சோழன் கல்வெட்டுகளையும் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளையும் ஒப்பிடும்போது பார்க்க முடியும். ராஜேந்திர சோழன் வாழ்நாள் முழுக்க ஒரு புரிதல்னா என்னன்னு தெரியாதனால அப்படி கொலாப்ஸ் ஆகி அவர் பல போர்களை தொடர்ந்து மேற்கொண்டே இருக்காரு. மலேசியா வரைக்கும் அந்த பக்கம் பிடிச்சிருக்காரு. மிக பரந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து ராஜேந்திர சோழன் காலத்துல தான், ராஜராஜ சோழன் காலத்துல கிடையாது, அது ராஜேந்திர சோழன் காலத்துல. அந்த அவ்வளவு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தான் கங்கை கொண்ட சோழன். இவர் தஞ்சாவூர்ல இருந்து மாத்துறது, தஞ்சாவூர்னா ராஜராஜ சோழன் பேர் தானே ஞாபகம் மாத்து அப்படின்னு மாத்தி அவ்வளவு பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய நாடா இருக்கிற சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரத்துல டெவலப் பண்றாரு. சரி, அப்ப கங்கை கொண்ட சோழபுரம்னா சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் அப்படிங்கிறது நமக்கு நான் சொன்ன தகவல் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்கள் வந்து உறுதியாகும் இல்லையா. இப்ப நாளை காலையில அங்கே போறோம்னு வச்சுக்கோங்க, வாங்க எல்லாரும் ஒரு பஸ் பிடிச்சு கங்கை கொண்ட சோழபுரம் போலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லிட்டு நைட்டு தூங்கிடுவோம். நைட் நம்ம தூங்கும் போது என்ன பண்ணுவோம்னா தூங்குறதுக்கு முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி முடிச்சிடும். நாளை காலையில அங்கே போறோம்னா ஒரு ஆர்வம் வந்துடும் இல்லையா, உடனே வந்து பில்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அரண்மனை அந்த புறம் என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாத்தையும் எதுல இருந்து பில்டிங் பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அநேகமா பாகுபலி பொன்னியின் செல்வன் அதுல தான் பண்ண முடியும். நமக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து தானே உருவாக்க முடியும். ஒரு அவ்வளவு பெரிய கண்ட்ரியினுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி, அந்த எதிர்பார்ப்பு வந்து மனசுல பெருசாயது. கிளம்பிடுறோம், காலையில அங்க போறோம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. தேடி போறோம், போனா மொத்தத்துக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணுமே இருக்காது. ஒரு அரசு பிரிட்டிஷ்கார காலத்துல கூட ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டினது கூட அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் இப்ப வரைக்கும். ஆனா ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையோ அவங்க அங்க தலைநகரம் வச்சிருந்ததுக்குரிய எந்த தடையமும் அந்த ஊர்ல இருக்காது. முழுக்க வயல் வழியா இருக்கும், ட்ரையா இருக்கும், காத்து கூட லேட்டா தான் அடிக்கும். ரொம்ப வர வர பிரதேசம். அங்க போய் தேடினோம்னா நமக்கு இந்த ஊரை பிடிக்குமா பிடிக்காதான். அந்த கோயில் மட்டும் இருக்கு, கோயில் இருக்கு, கோயில் மட்டும் இருக்கும், கோயில் அழகா இருக்கும். ஆனா அந்த சிவன் வந்து நமக்கு பிடிக்கல, அதனால அங்க வந்து ஃபண்ட் கம்மி, போற ஆட்கள் கம்மி. ராஜராஜ சோழன் கட்டின இந்த சிவன் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான், ஆனா இவர் வளர்ந்துட்டே போறாரு, அவருக்கு வளர்ச்சியே கிடையாது. ஆக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பிடிக்குமா பிடிக்காதான், நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருந்தது எவ்வளவு பெருசு. இப்ப அங்க போகும்போது என்னாச்சு, எதுவும் இல்லை. இப்ப பிடிக்குமா பிடிக்காதான், பிடிக்காது. பிடிக்கலங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த உங்களுக்கு அல்லது எனக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பிடிக்காம போனதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் காரணமா நான் காரணமா, அதுதான் பிரச்சனை. வாழ்க்கை முழுக்க நமக்கு எதெல்லாம் பிடிக்காம போதோ அதுக்கு நம்ம தான் காரணம், அது காரணம் இல்ல. அது எதா இருந்தாலும், அது மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு கேமராவா இருந்தாலும் சரி, எது பிடிக்கலையோ அதுக்கு காரணம் நம்ம. அதை விட காரணம் நம்மங்கிறத விட இன்னும் நுட்பமா கவனிச்சோம்னா அதை பற்றி நம்முடைய முன் முடிவு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அது எப்படி இருக்கணும்னு நம்ம டிசைன் பண்றோம்ல. ராஜேந்திர சோழன் டிசைன் பண்ணதை நீங்க எப்படி டிசைன் பண்ண முடியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்டினாரு, அதுக்கப்புறம் யார் போய் இடிச்சாங்கன்னே தெரியல. பல பேர் படையெடுப்புகள் நடந்திருக்கு, நமக்குள்ள இடிச்சு இடிச்சு விளையாடுறதான் வழக்கம். வரலாறுனாலே ரெண்டு மன்னர்கள் இடிச்சு இடிச்சு விளையாடுவாங்க, மக்கள் பூரா கஷ்டப்படணும். அப்ப இந்த இதுக்கு இடையில அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் எப்படி கட்டினாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம டக்குன்னு கட்டிட்டோம், மகிழ் மதி ஒரு பெரிய அரண்மனை சுத்தி அகழி எல்லாம் போட்டு கட்டிட்டோம். அதுல அங்கங்க வந்து தஞ்சாவூர் போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலையும் சேர்த்துக்குவோம். சரி, அப்ப எதிர்பார்ப்பு பெருசாயிருச்சு, அங்க போய் பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல, இப்ப பிடிக்காம போயிருச்சு. அப்ப நமக்கு பிடிக்காம போனதுக்கான காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற முன் முடிவு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இயற்கையில ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்றது? நம்ம எப்படி முடிவு பண்றது? அது அப்படிதான் இருக்கும் இல்லையா. இதே மாதிரிதான் ஞானம்னா என்ன அப்படிங்கறத பல பேர் சொன்ன கேட்டு அல்லது எழுதுனதை படிச்சுட்டு நம்ம ஒரு முடிவில் இருக்கோம்.